ஸ்ரீ கிரஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். நல்லா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம். செம்ம ப்ரோ, செம்ம படம். நல்லா இருக்கு. ஜாதி வரி நம்ம நல்லா பண்ணுவோம். சுமாரா இருக்கு, அதை விட கொஞ்சம் சுமாரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒன்றும் பரவாயில்ல, இது பரவாயில்ல, ஒன்றும் நல்லா இருக்கும். இது நல்ல படம், சூப்பர், நல்லா இருக்கு. எல்லாமே எல்லாமே பிடிச்சிருக்குதுப்பா. பரவாயில்ல, படம் நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சமுத்திரகணி. 2 வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காரு. நல்லா மக்களுக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகணும் கொடுத்துருக்காரு மூவி. படத்தில் பிடிச்சதே இந்த இது சாதி இருக்கக்கூடாது அப்படின்னு கடைசியில் ஒன்று சேராங்க பாருங்க. அதை என்னதான் இருந்தாலும் அந்த போலீஸ்காரங்க வந்து இணைகிறது வந்து ஒன்றும் மாற்ற முடியல. ஆனால் படம் அட்டகாசம். 2 டிஃப்ரெண்ட்டு தாங்க. ஏன்னா வந்து 1 வந்து நட்புக்காக போராடினது, அதில் வந்து அவங்க மாறதுனால அந்த இதெல்லாம் நடந்ததுங்க. 2 வந்து சாதி இருக்கக்கூடாது, எல்லாம் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் எல்லாம் சமந்தான் அப்படின்றது நிரூபிச்சிருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் நல்லா தாராளமாக பார்க்கலாம். முக்கியமாக இந்த சாதி வெறி பிடிச்சவங்கலாம் வந்து பார்த்தாங்கன்னா வச்சுங்க, இதை விட்டு போயிடலாம், சாதி வெறியை விட்டுடலாம். படம் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் நடித்த சீன், ஒவ்வொரு சீனும் பார்க்குறப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த அதோடய பலன் வந்து இந்த படத்தில் பார்த்தேன். இந்த பட வாய்ப்பு கொடுத்த சமுத்திரகணி சாரும் என்டையர் டீம் ஆஃப் நடுவிகள் 2 வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஆக்சுவலி வந்து இந்த படம் பார்த்தாவே திருநங்களுக்குன்னு ரோல் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா விஷயம் கிடைச்சா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ்க்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் படத்தில் நடிச்சிருக்கேன். சமுதாயத்தில் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தகுதியான படிப்பும் எல்லாமே கிடைச்சா எல்லாமே வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. சமுதாயத்தில் வந்து சாதி எதுவுமே இல்லை, எல்லாமே ஈக்குவலான பர்சன் சொல்லி இந்த படம் நடுவிகள் 1 மாதிரி நடுவிகள் 2 கண்டிப்பாக வெல்வோம். தேங்க்யூ. சீரியஸ்லி, சமுத்திரகணி சாருடைய படங்கள் வந்து எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா, ஏதோ ஒன்றா மக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றக்காக தான் படமே அவர் எடுப்பார். இந்த படத்தில் ஜாதி வேணாம், எல்லாருமே இப்படி இருங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான படம், தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பாருங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு யங்ஸ்டரும் பார்க்க வேண்டிய படம் ஜாதி வேணாம், ஜாதி ஒடுக்குமுறை வேணாம், எல்லோரும் ஒன்று தான் பேசக்கூடிய படம். எல்லோரும் வந்து தயவு செஞ்சு பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பட புரட்சியால் கொண்டாடி இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. நீங்கள் எல்லோரும் இன்டர்வியூ முடிச்சுட்டு உள்ளே போய் படம் பாருங்கள். சீரியஸ்லி நல்ல படம். ஃபேமிலி எல்லாருமே வந்து பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் சின்ன சின்ன பசங்களை கூட கூட்டு வந்து பாருங்கள். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் சொசைட்டிக்கு. சமுத்திரகணி சார் படம், ஒவ்வொரு படமும் எப்படி இருக்குமோ அதெல்லாம் தாண்டி ஒரு 100 மடங்கு நல்ல படம் தான். ஏன்னா சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாடோடிகள் 1 வந்துட்டு பேசின சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. பேசின சப்ஜெக்ட் வந்துட்டு அது நட்பை பற்றி பேசியிருக்கு. நட்பு காதல், இது யாருக்கு தான் பிடிக்காது? நட்பு காதல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், ஜெயிக்க வச்சோம். இந்த படம் பேசக்கூடிய வந்து ஜாதி ஒடுக்குமுறையை பேசுது, ஜாதி வேணான்னு பேசுது, ஒரு ஜாதிக்குள்ளே இருக்க ஒரு அரசியலை பேசுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேசும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இங்கே எவனுக்குமே ஜாதி தெரியறதில்லை. சாரி, யாருக்குமே அரசியல் தெரியறதில்லை. உங்களுக்கு கூட அரசியல் தெரியுமானு எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல் நம்மளுக்கு தெரியணும். இதில் அதிகம் அரசியலும் பேசியிருக்கு, ஜாதி ஒடுக்குமுறை பேசியிருக்கு, ஜாதி வேணான்னு பேசியிருக்கு. ஒருவேளை இதெல்லாம் தெரியாத ஒரு மக்களுக்கு இது கொஞ்சம் லேக் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். அவங்களும் ஏதோ ஒன்று ரொம்ப பெருசாக தெரிஞ்சுட்டு தான் போவாங்க. இந்த மாதிரியான படங்கள் ரொம்பவே வரவேற்கப்படணும். தயவு செஞ்சு வந்து பாருங்கள். இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் வரும். ஏன்னா இப்போ இருக்க நம்ம சொசைட்டிக்கு அரசியல் ரொம்ப தேவை, ரொம்ப பெரிய விழிப்புணர்வுகள் நிறைய விஷயங்களை தேவை. இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கு. இந்த மாதிரியான படங்களை ஜெயிக்கவங்க. சமுத்திரகணி டைரக்ஷனில் சசிகுமார், அஞ்சலி, அதுல்யா ரவி எல்லாம் நடித்து நாடோடிகள் 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நாடோடிகள் 1 சீக்குவலாக தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஆடியன்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. ரிவ்யூஸ்லாம் வந்து ஒரு மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. நல்லா இருக்குது படம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.